டிம் ஃபெரிஸ் பிரின்ஸ்டான் யூனிவர்சிட்டியில் ஹைடெக் ஆண்டர்பிரினர்ஷிப்கான நிறைய லெக்சர் எடுத்திருக்காரு. டேங்கோ டான்ஸில் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. 30-க்கும் அதிகமான வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டரான அத்லட்ஸ்க்கு அட்வைசராக இருந்திருக்காரு. சைனாவில் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு. ஜப்பானில் ஹார்ஸ்பேக் ஆர்ச்சரில் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு. சைனா அண்ட் ஹாங்காங்கில் நிறைய சீரீஸில் ஆக்டராகவும் இருந்திருக்காரு. இவருடைய பேரை சொன்னால் நமக்கு மல்டி டேலண்டட் அப்படின்னு ஞாபகம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஞாபகம் வராது. அதுக்கு பதிலாக நியூ ரிச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நியூ ரிச்சா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ரிச் அப்படின்ற கான்செப்ட் ஒரு வாரத்துக்கு ரொம்பவே கம்மியான நேரம் வேலை செஞ்சு அதன் மூலமா நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் செஞ்சு வாழ்கிறதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறது. அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற பணத்தையும் அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற நேரத்தையும் வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செய்கிறது. இதே இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் இவ்வளவு விஷயத்தை அவரால் சாதிக்க முடிஞ்சுது. பிடிச்ச மாதிரி பல நாட்டுக்கு போய் பல விஷயத்தை அவரால் செய்ய முடிஞ்சுது. அவர் சொல்கிற இந்த நியூ ரிச் அப்படின்ற கான்செப்டை தான் அவர் தி 4-ஹவர் ஒர்க் வீக் அப்படின்ற புத்தகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரி தான் நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே ரொம்ப நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூ ரிச் அப்படின்ற ஒரு கான்செப்டை இவர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு? டீல் அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்றாரு. DEAL. டீனா டெஃபினேஷன், ஈனா எலிமினேஷன், ஏனா ஆட்டோமேஷன், எல்னா லிபரேஷன். முதல்ல நியூ ரிச் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நமக்கு எவ்வளவு பணம் வேணும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்றதையும் டிஃபைன் பண்ணணும். அப்படி டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அதை செய்யறதுக்கான நேரம் வேணும். நேரம் வேணும்னா நம்ம இப்போ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்ன செய்கிறோன்றத பார்த்து அதை நம்ம லைஃப்லேருந்து எலிமினேட் பண்ணால் தான் நமக்கு நேரம் கிடைக்கும். இப்போ நம்ம லைஃப்லேருந்து தேவையில்லாத விஷயங்களை எலிமினேட் பண்ணிட்டோம். அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே ரொம்ப தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள். அதை நம்ம செஞ்சே தான் ஆகணும். அதை செய்கிறதுக்கு நம்மளே செஞ்சோன்னா நம்மளுடைய நேரத்தை நம்ம அதிகமாக செலவழிப்போம். ஸோ நம்ம நேரத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடாது அப்படின்னா அப்படி தேவையான விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடாது. அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணணும். ஒன்ஸ் ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நம்ம கையில் கிடச்சிரும். நம்ம பணத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தேவையில்லை. ஸோ நம்மளுடைய ஒர்க்லேருந்து நம்மளுடைய பிஸ்னஸ்லேருந்து நம்ம லிபரேட் ஆகிக்கலாம். இதை தான் அவர் டீல் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இந்த DEALன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பாக நம்ம பார்ப்போம். முதல்ல டிஃபைன். இங்கே நம்ம ரெண்டு விஷயத்தை டிஃபைன் பண்ண போகிறோம். அதில் முதல் விஷயம் நியூ ரிச் அப்படின்ற கான்செப்ட். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நியூ ரிச்னா கம்மியான வேலை, நிறைய பணம், நமக்கு பிடிச்ச வாழ்க்கை. இதோடு நான் நிறுத்திட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் நியூ ரிச் அப்படின்ற கான்செப்டை தப்பாக தான் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நியூ ரிச்னா என்னன்னு சொல்கிறத விட என்ன இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நியூ ரிச்னா என்னெல்லாம் கிடையாது? நியூ ரிச்னா ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நம்ம பொதுவாக ரிச் அப்படின்னாலே ரிட்டையர் ஆகிடுறது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம எப்போ ஒரு வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக அந்த வேலையை செய்ய நமக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இந்த வேலையை விட்டு சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறோம்னு அர்த்தம். நியூ ரிச் அப்படின்றது இது கிடையவே கிடையாது. நமக்கு பிடிக்காத வேலையை செய்கிறது கிடையவே கிடையாது. நமக்கு பிடிச்ச வேலையை கடைசி வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம், பிஸியாக இருக்கவே தான் போகிறோம். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது நம்மளுடைய ஒஸ்ட் கேஸாக இருக்க போகுது. எப்போ நம்மளால் ஃபிசிக்கலி முடியலை அப்படின்னு வருதோ அப்போ தான் நம்ம ரிட்டையர் ஆக போகிறோம். அது வரைக்கும் நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ரெண்டாவது நியூ ரிச் அப்படின்னா கம்மியான வேலை அப்படின்னு கிடையவே கிடையாது. நான் கம்மியான நேரம் தான் வேலை செய்ய போகிறோன்னு சொன்னது பணத்துக்காக தானே தவிர கம்மியான வேலை செய்ய போகிறோம் அப்படின்றது கிடையாது. நம்ம கம்மியாக வேலை செய்ய போகிறது கிடையாது, நிறைய வேலையை நமக்கு பிடிச்சதை நம்ம செய்ய போகிறோம். மூணாவது நியூ ரிச் அப்படின்னா பணம் அப்படின்னு கிடையாது. பணத்தை பற்றி மட்டுமே நம்ம யோசிக்கவே கூடாது. ரிலேட்டிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ரிலேட்டிவ் இன்கம்னா என்ன? புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 கஸ்டமர் இருக்காங்க. 10 கஸ்டமர் ஆளுக்கு 10,000 லாபம் கொடுக்குறாங்க, 100,000 லாபம் கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக 2 கஸ்டமர் வராங்க. அந்த 2 கஸ்டமரும் 10,000 உங்களுக்கு லாபம் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த 10 கஸ்டமர் கூட அந்த 2 கஸ்டமரை கம்பேர் பண்ணிடுவீங்க. ஏன்னா எல்லாருமே 10,000 லாபம் தராங்க. இப்படி யோசித்தோன்னா அது வெறும் மணி மைண்டர். ஆனால் நம்ம ரிலேட்டிவ் இன்கம்மை யோசிக்க போகிறோம். அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும்? இந்த 10 பேர், இதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட இருந்த 10 கஸ்டமர், 10,000 லாபம் கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளவு வேலை செஞ்சோம்? இந்த 10 பேரும் நமக்கு கால் கூட பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் மாதம் மாதம் நமக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை தொல்லையே பண்ண மாட்டாங்க. ஆனால் புதுசாக வந்த 2 கஸ்டமரும் ஒவ்வொரு நாளும் நம்மளை தொல்லை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நம்மள்ட்ட ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம இந்த 10 கஸ்டமரையும் இந்த புதுசாக வந்த 2 கஸ்டமரையும் ஒன்றுன்னு சொல்லுவோமா?
கண்டிப்பாக ஒன்றுன்னு சொல்ல மாட்டோம். அந்த ரெண்டு கஸ்டமரை வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சிடணும், அவங்களுக்கு சர்வ் பண்ணவே கூடாது. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் இன்கம் யோசிக்கிற ஒரு மைண்ட் செட். ஸோ ரிலேட்டிவ் இன்கம்னா என்னென்னா, நமக்கு வர இன்கம்க்கு நம்ம எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எந்த விஷயத்தை விட்டு கொடுக்குறோம் அப்படின்றத யோசிக்கணும். எதை கொடுத்து இந்த இன்கம்மை வாங்குகிறோம், எதை கொடுத்து இந்த பணத்தை வாங்குகிறோன்றத யோசிக்க ஆரம்பித்தா தான் நியூ ரிச்சை நம்மளால் அடைய முடியும். வெறும் பணத்தை மட்டும் பார்த்தோன்னா நம்மளால் முடியாது. ஸோ கரெக்டாக நம்ம எதை கொடுத்து எவ்வளவு நேரத்தை கொடுத்து இந்த பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். கடைசியாக நியூ ரிச் அப்படின்னு சொல்கிறதுனால, நீங்கள் ரிச்னா அடுத்தவங்க பொறாமப்படுற மாதிரி நிறைய பொருளை வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே அடுத்தவங்க பொறாமப்படுற மாதிரி நிறைய பொருளை வாங்குறது நம்மளுடைய கோல் கிடையவே கிடையாது. நமக்கு பிடிச்ச நிறைய விஷயத்த நம்ம செய்ய போகிறோம், அவ்வளவு தான் நம்மளுடைய கோல். அதை செய்கிறது தான் இங்கே ரிச்னு சொல்கிறோமே தவிர, நிறைய பணம் வச்சு அடுத்தவங்க பொறாமப்படுற லெவலுக்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ரிச்னு சொல்லலை. இப்போ உங்களுக்கு நியூ ரிச்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம டிஃபைன் பண்ண போகிற கான்செப்ட் டிஎம்ஐ, டார்கெட்டட் மந்த்லி இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு மந்த்லி இன்கம் அப்படின்றத மூணாக பிரிச்சுக்கலாம். நமக்கு என்ன வேணும், ஹேவிங், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டூயிங், மூணாவது நம்ம எப்படி இருக்க போகிறோம், பீயிங். இந்த மூணாக நம்ம பிரிச்சுக்கிட்டு நம்மளுடைய மந்த்லி இன்கம்மை நம்ம டார்கெட் பண்ணலாம். முதல்ல நமக்கு என்ன மாதிரியான பொருட்கள் வேணும் அப்படின்னு யோசிங்க. எனக்கு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் தேவைப்படும் என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் டிஃபைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிச்சு, அதுக்கு மாதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்றத எழுதுங்க. ரெண்டாவது, நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், அதிகமாக ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன விஷயம்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. அதுக்கு மாதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்றதையும் எழுதுங்க. மூணாவது, நான் எப்படிப்பட்ட ஆளாக இருக்க போகிறேன் அப்படின்றத எழுதுங்க. எப்படிப்பட்ட ஆளாக இருக்க போகிறேன் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறதுக்கு அகைன் ஃபஸ்ட் செகண்ட் திங் தான் தேவைப்படும். சில விஷயங்களை நீங்கள் வச்சுருக்கணும், சில விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறதுக்கு. ஸோ அதை செய்கிறதுக்கும் அதை வச்சுருக்கிறதுக்கும் மாதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்றத எழுதுங்க. இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும், அதுதான் உண்மையாக உங்களுக்கு தேவைப்படுற மந்த்லி இன்கம். பட் ஆனால் அதை மட்டுமே நீங்கள் வச்சுக்கக்கூடாது, அது கூட ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 30% 50% ஈவன் 100% அது கூட நீங்கள் ஆட் பண்ணி அதை தான் உங்களுடைய மந்த்லி டார்கெட்டட் இன்கம்மாக நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நமக்கு நியூ ரிச்னா என்ன என்ன இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு, நமக்கு மாதம் எவ்வளவு பணம் வேணும் இந்த டார்கெட்டட் மந்த்லி இன்கம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம எலிமினேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். நம்ம ரொம்ப கம்மியான நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டோன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத வேலைகளை முதல்ல தூக்கி போட கற்றுக்கணும், எலிமினேட் பண்ண கற்றுக்கணும். லைஃப் எப்போ ரொம்ப பர்ஃபெக்டாகும், என் லைஃப்பில் தேவையான எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு ஆட் பண்ண வேண்டிய விஷயமே இல்லைன்னு சொல்கிறப்ப லைஃப் பர்ஃபெக்ட் ஆகிறது கிடையாது. என் லைஃப்லேருந்து தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன், இதுக்கு மேலே லைஃப்லேருந்து வெளியே தூக்கி போடுறதுக்கு தேவையில்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்கிறப்ப தான் லைஃப் பர்ஃபெக்ட் ஆகுது. ஸோ தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட போகிறோம் அப்படின்றப்போ ரெண்டு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். முதல்ல, ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப நல்லா செய்கிறீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த விஷயம் தேவையான முக்கியமான விஷயமாக மாறப்போகிறது கிடையாது. ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்தை ஆல்ரெடி ரொம்ப நேரம் செலவு பண்ணி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை தேவையான விஷயம் முக்கியமான விஷயம்னு தொடர்ந்து செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஈஸியாக தூக்கி போட்டுடலாம். தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடுறதுக்கு நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மூணு டிப்ஸ் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு, அதை என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பேரட்டோ பிரின்சிபல் அண்ட் பார்க்கின்சன்ஸ் லா, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். பேரட்டோ பிரின்சிபல் பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸோ திரும்பவும் சொல்கிறேன். பேரட்டோ அப்படின்றவர் இட்டாலியன் எக்கனாமிஸ்ட், 1896 ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட்டாலியில் இருக்கிற நிலத்தில் 80% நிலத்தை 20% மக்கள் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, மீதி இருக்கிற 80% மக்கள் வெறும் 20% நிலத்தை தான் அவங்களுக்கானதாக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார். இதை சொன்னதுக்கப்புறம் இது எல்லா விஷயத்துக்குமே ஒத்துப்போகுது அப்படின்றத நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி ஒர்க் பண்ணுறதுல 80% எம்ப்ளாயி 20% வேலையை தான் செய்கிறாங்க, 20% எம்ப்ளாயி மீதி இருக்கிற 80% வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனிக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா, அந்த கஸ்டமரில் வெறும் 20% கஸ்டமர் 80% லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மீதி இருக்கிற 80% கஸ்டமர் வெறும் 20% லாபத்தை தான் கொடுக்குறாங்க. நிறைய நம்மள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்றப்போ நம்மள்ட்ட இருக்கிற காரணங்களில் 20% காரணங்கள் 80% பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது, மீதி இருக்கிற 80% காரணங்கள் வெறும் 20% பிரச்சனைக்கு தான் காரணமாக இருக்குது. இப்படி நீங்கள் லைஃப்பில் எதுக்கு வேணாலும் இந்த பேரட்டோ பிரின்சிபிள் அப்ளை பண்ண முடியும், இது உண்மையாக தான் இருக்கும். இதை தான் 80/20 ரூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரட்டோ பிரின்சிபலை இப்போ நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம், நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய வேலை செய்யணும், நிறைய வேலை இருக்குது.
அந்த வேலையில் 20% வேலை தான் உங்களுக்கு 80% ரிசல்ட்டை கொடுக்க போகுது. மீதி இருக்கிற 80% வேலை வெறும் 20% ரிசல்ட்டை தான் கொடுக்க போகுது. ஸோ இந்த மீதி இருக்கிற 80% வேலையை நம்ம செய்ய போகிறது இல்லை, அதுக்கு தான் இந்த பேரட்டோ பிரின்சிபலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற வேலை எல்லாத்தையுமே தெளிவாக எழுதுங்க. அந்த ஒவ்வொரு வேலையும் செஞ்சால் உங்களுடைய கோல் நோக்கியோ இல்லை உங்களுடைய ரிசல்ட்டில் எவ்வளவு உங்களுக்கு ரிசல்ட் அக்கம்ப்ளிஷ் ஆகும் அப்படின்றதையும் எழுதுங்க. இப்படி எழுதிட்டா நீங்கள் தெளிவாக இந்த பேரட்டோ பிரின்சிபலை அதில் பார்க்க முடியும். ஸோ அதில் இருக்கிற 20% வேலை, எந்த 20% வேலை 80% ரிசல்ட்டை கொடுக்குதோ அதை மட்டும் நீங்கள் செய்யணுன்ற முடிவெடுங்க. ரெண்டாவது பார்க்கின்சன்ஸ் லா. பார்க்கின்சன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேலையை செய்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லுது. இலான் மஸ்க் கூட ஒரு கோட்டில் சொல்லியிருப்பார், ஒரு வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்தில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆகும், அரை மணி நேரத்தில் க்ளீன் பண்ணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அரை மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம செய்கிற வேலைக்கு நிறைய லீட் டைம் இருக்கலாம். டைம் அதிகமாக இருக்குன்றதுக்காக அவ்வளவு டைம் அந்த வேலைக்கு நம்மளே நம்ம கொடுத்துக்கக்கூடாது. ஸோ எந்த வேலையை எடுத்தாலும் ரொம்ப கம்மியான நேரத்தில் முடிக்கணுன்ற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாலே அந்த வேலையை கம்மியான நேரத்தில் முடிக்க முடியும். ஸோ பேரட்டோ பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்மளுடைய டாஸ்க்கை நம்ம குறைக்கணும், கவுண்ட்டை குறைக்கணும். பார்க்கின்சன்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஒரு ஒரு டாஸ்க்குக்குமான டைமை குறைக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையுடைய நேரம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு லோ இன்ஃபர்மேஷன் டயட்டை ஃபாலோ பண்ணணும். நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் பாட்டில்னாக்கா நீங்கள் இருக்கவே கூடாது. உங்களை சுற்றி வேலை செய்கிற நபர்களுக்கு நீங்கள் தான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவையை நீங்கள் உருவாக்கவே கூடாது. இந்த மாதிரி தேவையோடு தான் நிறைய பேர் இருப்போம். நம்ம தான் இன்ஃபர்மேஷனை வாங்கி நம்மளை சுற்றி வேலை செய்கிற எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருப்போம். இதனால் என்ன ஆகும்னா, நம்ம ஒர்க் டைமை தாண்டி கூட நம்மள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் பாட்டில்னுக்கா நீங்கள் இருக்கவே கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நபரையும் நீங்கள் எம்பவர் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் அவங்க சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை அவங்க டைரெக்டாக எடுத்துக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டியை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டாலே உங்களுடைய வேலைன்றது பாதி குறைஞ்சிரும். மூணாவது டிப்ஸ், நீங்கள் அதிகமாக மொபைல் அண்டு இமெயில்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடாது. மொபைல் அண்டு இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுற அண்ட் இந்த இமெயில் செக் பண்ணுறத நீங்கள் ஷெட்யூல் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க, ஒரு நபர் ஒரு வேலையை செய்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேலையை செய்கிறப்போ நடுவில் 5 நிமிஷத்துக்கு, அதாவது ஒரு நிமிஷமாக 5 தடவை ஃபோன் பேச சொல்கிறாங்க அந்த நபரை. இப்போ என்ன ஆகும், முதல்ல 2 மணி நேரம் ஃபோன் பேசாமல் ஒரு வேலையை செஞ்சார், இப்போ நடுவில் 5 நிமிஷம் ஃபோன் பேசிட்டார். அப்போ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ நேரம் ஆகும், 2 மணி நேரம் 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு தான் நம்ம நினப்போம். ஆனால் உண்மையாக என்ன ஆகுதுன்னா, 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஆகுது. எதனால இப்படி நடக்குது, ஒரு ஒரு தடவை அவர் ஃபோன் பேசுறதுக்கு ஜஸ்ட் 1 மினிட் எடுத்துக்கிட்டாலும் ஃபோன் பேசி முடிச்சுட்டு திரும்ப அந்த வேலைக்குள்ளே ஃபுல் ஃபோக்கஸ்டாக போகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாரு. இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. எப்போலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரோ திரும்ப அந்த வேலைக்குள்ளே ஃபுல் ஃபோக்கஸ்டாக போகிறதுக்கு ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிறார். இதனால் நம்ம ஃபோன் பேசுகிறது, இமெயில் செக் பண்ணுறது, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது, மொபைலை செக் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு இந்த நேரத்தில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு ஷெட்யூல் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த நேரத்தில் மட்டும்தான் அதை பண்ணணும், மற்ற நேரத்தில் ஃபோக்கஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணணும். இப்படி பண்ணால் நம்முடைய ஒர்க்கிங் டைம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக குறையும். இந்த 3 விஷயத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இங்கே என்ன வேணும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எலிமினேட் அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க. அடுத்து ஆட்டோமேட் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். நியூ ரிச் அப்படின்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்மளே இல்லாமல் நம்ம வேலையை செய்கிறதுக்கான ஒரு சிஸ்டமை உருவாக்குறதும் தான் இந்த நியூ ரிச் அப்படின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயத்தை உங்களால் எலிமினேட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணவே கூடாது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னா, முதல்ல தேவையில்லாததை எலிமினேட் பண்ணி தேவையானதை ஆட்டோமேட் பண்ணும். சில விஷயத்தை ஆட்டோமேட் பண்ண முடியாது, ஒரு மனுஷன் தான் செஞ்சாகணுன்ற சுச்சுவேஷன் வரும். அப்போ நீங்கள் அந்த வேலையை டெலிகேட் பண்ணணும், அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து பண்ண வைக்கணும். எலிமினேட், ஆட்டோமேட், டெலிகேட் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ எதை நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம், நமக்கான பணத்தை ப்ரொடியூஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு பிஸ்னஸை தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அந்த பிஸ்னஸை முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு 4 சிம்பிளான ஸ்டெப்பில் ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் முக்கியமாக ஆட்டோமேட் பண்ண முடிஞ்ச இந்த நியூ ரிச் கான்செப்ட் சொல்லித்தர ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப் தான் இருக்குது. முதல்ல உங்களுடைய மார்க்கெட் அண்ட் கஸ்டமரை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த மார்க்கெட் ரொம்ப சின்ன மார்க்கெட்டாக இருக்கணும், கஸ்டமர் ரொம்ப கம்மியான கஸ்டமராக இருக்கணும். எல்லாருமே என்னோடய கஸ்டமர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் யாருமே இல்லைன்னு அர்த்தம். எல்லாருமே இந்த பொருளை வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப காம்படிஷன் இருக்கும், யாருமே உங்கள் பொருளை வாங்க போகிறது கிடையாது. ஸோ சின்ன கஸ்டமரை சூஸ் பண்ணுங்கள். ஒரு பெரிய குளத்தில் ஒரு சின்ன மீனாக இருக்கிறத விட ஒரு சின்ன குளத்தில் பெரிய மீனாக இருக்கிறது தான் நல்ல ப்ராஃபிட்டை தரும். ஸோ சின்ன குரூப் ஆஃப் கஸ்டமரை சூஸ் பண்ணுங்கள். ஜிம் போகிற உமன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்கூலில் படிக்கிற ஒரு 8th-10th படிக்கிற பசங்களை நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை ப்ளே ஸ்டேஷனில் கேம் விளாடுற அந்த குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்படி சின்ன குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது, நம்ம ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ண போகிறோம்.
பொதுவாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராடக்டை விற்க போகிறோம் அப்படின்னு தான் முதல்ல யோசிப்போம். ஆனால் அப்படி யோசிக்காம முதல்ல நம்மளுடைய கஸ்டமர் யார் அப்படின்றத யோசிக்கணும். அந்த கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு தான் நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிற ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அதோடைய பெனிஃபிட்டை ஒரே லைனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுதான் இருக்கணும். ரெண்டாவது, அதனுடைய ப்ராடக்ட் அதோடைய ப்ரைஸ் எப்படி இருக்கணும்? பொதுவாக ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாலே விலை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா விலை எப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கோ கஸ்டமர் ரொம்ப கம்மியாக வருவாங்க, ஆனால் அவங்கள்டேருந்தே நிறைய லாபத்தை சம்பாதிக்கலாம். உதாரணத்துக்கு 1 ரூபாய் லாபம் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் விற்றீங்கன்னா 100 கஸ்டமரை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், 100 ரூபாய் சம்பாதிக்க. அதே 10 ரூபாய் லாபம் தரக்கூடிய ஒரு ப்ராடக்டை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா வெறும் 10 கஸ்டமரை ஹேண்டில் பண்ணியே 100 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஸோ ப்ரைஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். மூணாவது, அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 3 வாரத்துக்கு மேலே எடுத்துக்கவே கூடாது. 4வது, அந்த ப்ராடக்டை முழுமையாக ஒரு FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் க்வெஸ்சன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இருக்கணும். இங்கே உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம், என்ன ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணணும், செலக்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னால் நான் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற டெக்னாலஜி எனக்கு தெரியணும், அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் தேவையில்லை. இங்கே தான் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த புக்கில் ட்ராப் ஷிப்பிங் பற்றி சொன்னதில் சொல்லலை அப்படின்றதுனால இந்த வீடியோவுடைய எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ 3வது என்னன்றதை பார்த்துருவோம். 3வது, நம்ம உருவாக்கின ப்ராடக்டை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். பொதுவாக ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோன்னா இந்த ப்ராடக்டை வாங்குவீங்களான்னு நிறைய பேர்கிட்ட போய் சர்வே பண்ணுவோம். ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. நிறைய பேர்கிட்ட போய் இந்த ப்ராடக்டை வாங்குவீங்களா அப்படின்னு நம்ம கேட்க போகிறதில்ல. கொஞ்சம் பேர்கிட்ட போய் இந்த ப்ராடக்டை வாங்குங்கன்னு சொல்ல போகிறோம். ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு போய் இதை வாங்குங்கன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட போய் நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வாங்குவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாங்குங்கன்னு ப்ராடக்ட்டை கொடுக்குறப்ப தான் பணத்தை எடுக்க யோசிப்பாங்க. ஸோ நம்ம உண்மையாக வியாபாரம் பண்ணி பார்க்க போகிறோம். 4வது, நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன கஸ்டமருன்றதை சூஸ் பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு ஜிம் போகிறவங்க தான் நம்மளுடைய கஸ்டமர் அப்படின்னு வச்சுப்போம். அப்படி இருந்ததுன்னா அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் அவங்க நல்ல ஜிம் பற்றின மேகசின்ஸ் படிப்பாங்க, ஜிம் பற்றின யூடியூப் சேனல் பிளாக்ஸ் படிப்பாங்க, இல்லை ஒரு ஜிம்முக்கே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற லிங்க் எல்லாத்தையும் அப்படி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து வர கஸ்டமர்க்கெலாம் பொருளை விற்கணும்னு அவசியம் கிடையாது, எத்தனை பேர் வராங்கன்றதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்படி பார்த்துட்டோன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும், நம்மளுடைய மார்க்கெட் என்னன்றது தெரிஞ்சிடும், நம்ம ப்ராடக்ட் என்னன்னு தெரிஞ்சிடும், அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்களா வாங்கலையான்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம், அட்வர்டைஸ்மெண்ட்டையும் எப்படி பண்ண போகிறோன்றதை முடிவு பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் ஃபுல்லாக ரெடி. இந்த பிஸ்னஸை நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது? ஒரு 3 ஃபேஸில் இந்த பிஸ்னஸை நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 50 ப்ராடக்ட் விற்கிற வரைக்கும் நீங்கள் தான் முழுமையாக எல்லாத்தையுமே செய்யணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸை முழுமையாக நீங்கள் முதல்ல புரிஞ்சுப்பீங்க. 2வது, ஒவ்வொரு வாரமும் 10க்கும் அதிகமான கஸ்டமர் உங்கள் பிஸ்னஸ்க்கு வராங்க. இந்த சிச்சுவேஷனை நீங்கள் அடைஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு FAQ-ஐ ஜென்ரேட் பண்ணும், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் க்வெஸ்சனை ஜென்ரேட் பண்ணும். அந்த FAQ-ஐ பார்த்தே உங்களுடைய கஸ்டமர் உங்களுடைய டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் வரணுன்ற அவசியம் இருக்காது. இந்த FAQ-ஐ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது? அதுக்கும் நீங்கள் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. FAQ-ஐ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கே நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடரை கூகுளில் நீங்கள் தேடி அதில் பெஸ்ட்டான ஆளை சூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களே உங்களுக்கான FAQ-ஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3வது ஃபேஸ் என்னென்னா, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒவ்வொரு வாரமும் 20க்கும் அதிகமான கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு ப்ராசஸிங் ஆட் பண்ணணும், கால் சென்டர்ஸை ஆட் பண்ணணும். கஸ்டமருக்கு டவுட்னா டேரெக்டாக கால் சென்டர்கிட்ட பேசி குவரிஸை சால்வ் பண்ணிப்பாங்க. இதை தாண்டி உங்களுடைய பிஸ்னஸை A to Z ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. கஸ்டமரை உள்ளே கொண்டு வந்து அவங்களுடைய பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு லாபத்தை கொடுத்து அவங்களுக்கு ப்ராடக்டை ஷிப் பண்ணுற அளவுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கூகுளில் தேடி அவங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசானை கூட இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய வேரஹவுஸில் அவங்க வச்சுப்பாங்க, கஸ்டமருக்கு அவங்களே விற்றுருவாங்க, பேமெண்ட் அவங்களே ப்ராசஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க, கஸ்டமருக்கு குவரிஸ்னா கூட அவங்களே ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஆட்டோமேட். இதை நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டும் நம்ம பண்ணிட்டோம், நம்ம அதிகமாக இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கடைசியாக நம்ம லிபரேட் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம். லிபரேட் பற்றி நான் அதிகமாக பேச போகிறதில்ல, ஏன்னா லிபரேட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அதிகமாக தேவைப்படலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுலேருந்து லிபரேட் ஆகிடுவீங்க. ஆனால் இந்த லிபரேட்டுன்றது ஒவ்வொரு ஆளுக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கும். சில பேருக்கு குடும்பத்துக்கு கூட நேரம் செலவு பண்ணணும்னு இருக்கும், சில பேருக்கு பல நாடுகளை சுற்றி பார்க்கணுன்னு இருக்கும். ஸோ அது உங்களை பொறுத்து. பட் லிபரேட்டில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன்,
அது என்னன்னா, சம்டைம் நம்ம ஆட்டோமேட் பண்ணதுக்கப்புறம், ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணதுக்கப்புறம் லிபரேட் ஆக வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் சில நேரத்தில் நம்ம லிபரேட் ஆகிட்டு தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தேவை வரும். உதாரணத்துக்கு 95 ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஜாப்பில் என்ன தான் நீங்கள் ஃப்ரீ டைமை உருவாக்கிக்கிட்டு என்ன தான் நிறைய விஷயத்தை எலிமினேட் பண்ணாலுமே, அங்கேருந்து உங்களால் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அந்த 9-to-5 ஜாப்லேருந்து லிபரேட் ஆகி வெளியே வரணும். ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு போகலாம், அதிகமாக லீவ்ஸ் தர ஒரு கம்பெனிக்கு போகலாம். அந்த மாதிரி இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் டீல், அந்த DEAL. இதை நம்ம இப்போ தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடியோட நடுவில் சொன்ன அந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற கான்செப்டை பற்றி இப்போ நான் குயிக்காக சொல்லிடுறேன். ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி தான் இந்த புத்தகத்தில் முழுமையாக இந்த ஆத்தர் பேசியிருக்காரு. ஆனால் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற வார்த்தையை இந்த ஆத்தர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஸோ ட்ராப் ஷிப்பிங்னா என்ன? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டைப்பை செலக்ட் பண்ணிட்டீங்க. என்ன ப்ராடக்ட்? ஒரு தெர்மல் ஃப்ளாஸ்க் தான் உங்கள் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ப்ராடக்டை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்ற டெக்னாலஜி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான மெஷின் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணமும் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எப்படி இதை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி டெஸ்ட் பண்ணி எப்படி இதை வியாபாரம் பண்ண போகிறீங்க? இதை மேனுஃபேக்சர் பண்ணி தரத்துக்கு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. கூகுளில் எந்த ஒரு ப்ராடக்ட் பெரியும் போட்டு அதுக்கு பக்கத்தில் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி தரக்கூடிய நிறைய சர்வீஸ் ப்ரொவைடருடைய லிஸ்ட் வரும். அதில் யார் பெஸ்ட்டுன்ற ரிசர்ச்சை பண்ணி அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட இந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, எனக்கு தேவையான ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அதை நான் மற்ற பிஸ்னஸ் ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ரொம்ப சிம்பிள். இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் உங்களுக்கு மேபி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய கஸ்டமர் உங்களுக்கு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டுடைய ஆர்டர் டைரெக்டாக கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு போகும். அவங்க டைரெக்டாக அந்த ப்ராடக்டை உங்களுடைய எண்ட் கஸ்டமருக்கே டைரெக்டாக ஷிப் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. கிட்டத்தட்ட அமேசான் அப்படின்றதே இந்த ட்ராப் ஷிப்பிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் ஒரு வேர்ஹவுஸ் இருக்கும், அந்த வேர்ஹவுஸ்க்கு நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு பே பண்ணி மாதம் மாதம் இவ்வளவு ப்ராடக்டை அமேசானுக்கு ஷிப் பண்ணிவிடுங்கன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஷிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அமேசான் உங்களுடைய ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்கள் ஒழுங்கான அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக உங்கள் ப்ராடக்டை கரெக்டாக அட்வர்டைஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய கஸ்டமர் கண்டிப்பாக அமேசானில் அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. அவங்கள்ட்ட ஸ்டாக் இருக்கும், அவங்களே டைரெக்டாக விற்றுருவாங்க. நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் கிட்டத்தட்ட ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்வால்வே ஆகாமல் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அப்படி ரன் பண்ணணும்னா நான் சொன்ன 4 விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். மார்க்கெட்டை கரெக்டாக சூஸ் பண்ணணும், உங்களுடைய ப்ராடக்டை கரெக்டாக சூஸ் பண்ணணும், அதை முதல்ல கரெக்டாக டெஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும், கடைசியாக நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ட்ராப் ஷிப்பிங்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களால் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் பிஸ்னஸ் பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை இந்த வீடியோலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து எந்த புக்கை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.